ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இந்த கார்த்திகை மாதத்து பலன்களில் கும்பராசினியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இது அமையப்போகிறது என்று கொஞ்சம் பார்க்க போகிறோம் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பன்னிரெண்டாம் இடத்தில் விற்று இருக்கிறார் கூட குரு பகவானும் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்போ ராசிக்கும் இரண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு என்று சொல்லக்கூடிய இடத்து அதிபதிகள் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது என்பது கொஞ்சம் எடுத்த முயற்சிகளில் ஒரு சுணக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் மீண்டும் தடைபடுகிறதே என்று ஒரு மனப்புழக்கம் ஏற்படும் யாரை நம்பியும் பிரயோஜனில் போல் இருக்கே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படக்கூடியதெல்லாம் வரும் பட் இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அனுபவம் ஏற்கனவே உங்களுக்கு கை கொடுக்கும் பதட்டப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக உங்களுடைய பாதை சரியானது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை கவனியுங்கள் அதுபோல் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதகிரகம் அந்த புத பகவான் உங்களுக்கு மாசத்தில் ஒரு பாதி நாட்கள் வந்து ஒன்பதாம் இடத்துலேயும் மீதி பத்தாம் இடத்துலையும் அமர்கிறார் எப்படி பார்த்தாலும் இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு அதிகமாக காத்து கொண்டிருக்கிறது ஐந்து குடையவன் ஒன்பது பத்தாம் இடத்தில் அமருவது என்பது இறை அனுகூலம் மட்டுமல்ல இயற்கையும் உங்களுக்கு துணை நிற்கும் உங்களுக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற அன்றாடம் என்ன பணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நகட்ட முடியுமோ அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு கோணத்தில் வந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் வருமானம் குறையாக இருக்குது ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வருத்தப்படாதீங்க வாழ்க்கை என்பது ஒரு பாதை ஒரு அனுபவம் என்பதை புரிந்து கொள்ளணுமே தவிர ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைக்கணும் கட்டுப்போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை கடந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் தான் வாழ்க்கை போல் உங்களுக்கு இரண்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது என்பது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் மூன்றாம் பாவாதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்வது என்பது வார்த்தையை வாயை சும்மா வச்சுக்க முடியாது வார்த்தையை விட்டுட்டு சிக்கலில் மாட்டிக்கிறது தேவையில்லாமல் போய் அட்வான்ஸாக வாயை கொடுத்து மாட்டிக்கிறது கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் பண்ணிக்கிறது இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது காசு வச்சு காசு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்கள்லாம் கொஞ்சம் வார்த்தை ஜாலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு போட்டிக்கடை நடத்தினாலும் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் யாரையும் மட்டமாக நினைத்து விட வேண்டாம் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் அது மட்டுமல்ல உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு குடைவன் பன்னிரெண்டில் பன்னிரெண்டு குடைவனோடு சம்மந்தப்பட்டதுனால இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாமே மாற்றத்திற்கு உள்ளானது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு பாசிங் கிளவுட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி தெரியும் மற்றபடி பெரிய பயமெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதேபோல் உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில நேரங்களில் பெண்களால் ஆண்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் ஏற்படும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்களின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் நல்ல தகவல் கிடைக்கும் நீண்ட தூரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் மனக்குழப்பம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் உங்கள் களத்தில் நின்று தாக்குப்பிடிச்சு உழைக்கக்கூடிய களம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது பயம் கொள்ள வேண்டாம் உறுதியாக இந்த கார்த்திகை மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நகரும் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே நன்றி வணக்கம்